نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. اللهم بارك لنا في كتابك وسنة نبيك صلى الله عليه وسلم. ربنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعين لا تدمع ومن دعاء لا يسمع. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தொடர்ந்து நடந்து வருகின்ற இந்த மார்க்க கல்வி வகுப்பிலே குறிப்பாக அல்லாஹுடைய மார்க்கத்தில் பெண்களுக்கான சட்டங்களை பற்றி நாம் தெரிந்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக தொடர்ந்து திருமண விஷயங்களை பற்றிய சட்டங்களைத்தான் நாம் தெரிந்து வருகிறோம். இது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நான்காவது அமர்வு. நான்காவது அஞ்சாவதா? நான்காவது அமர்வு. முடிந்த அளவு திருமணத்தை பற்றிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் நிறைவு செய்ய பார்ப்போம். கேட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அந்த விஷயங்களை நீங்கள் இந்த உம்மத்துடைய உங்கள் சகோதரிகளுக்கும் நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும். அவர்களையும் அந்த நல்ல பண்புகளை கைக்கொள்ளும்படி அழைக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே இந்த மார்க்கத்தின் கடமையை முன்வைத்தவனாக இன்றைய வகுப்பை தொடங்குகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். باب ما يجوز ان يخلو الرجل بالمراه عند الناس. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் ஒரு விசாலமான மார்க்கம். இந்த மார்க்கத்தில் சட்டங்கள், கட்டளைகள் கடுமையாக இருக்கும். எதற்காக வேண்டி என்றால், கண்ணியங்களும் கற்புகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. கவனமாக கேளுங்க, இந்த மார்க்கத்தில் சட்டங்களும் கட்டளைகளும் கடுமையாக இருக்கும். ஏனென்றால், ஒரு மனிதனுடைய கண்ணியமும் கற்பும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஏனைய மதங்களில், கொள்கைகளில் அங்கே மனிதனுடைய கண்ணியத்திற்கோ கற்புக்கோ கடுகளவு மதிப்பு இருக்காது. அவர்கள் சுதந்திரம் என்ற பெயரில் நாயாக கழுதையாக திரிவதைத்தான் விரும்புவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம் அல்ல. மனிதனை புனிதனாக, சிறந்தவனாக, சொர்க்கத்திற்கு தகுதியானவனாக உருவாக்குவதுதான் அல்லாஹ்வுடைய தீனுடைய நோக்கம். அப்போ அதற்கு ஏற்பத்தான் இந்த தீனுடைய சட்டங்கள் இருக்கும். அப்போ எந்த ஒரு முஸ்லிமான பெண், ஒரு முஸ்லிமான ஆண் தன்னை சொர்க்கத்திற்கு தகுதி உள்ளவனாக, உள்ளவளாக ஆக்கி கொள்ள விரும்புகிறாளோ, அவள் கண்டிப்பாக இந்த சட்டங்களை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். அப்போ இந்த சட்டங்கள் இந்த உலகத்திலே நமக்கு சிரமமாக இருந்தாலும், இதை பின்பற்றியதால் நாம் அடைய இருக்கின்ற மறுமையின் சொர்க்கத்தை கவனித்து பார்க்கும் பொழுது இந்த சட்டங்கள் மிக எளிதானதாக ஆகிவிடும். ஏனென்றால், இதை பின்பற்றவில்லை என்றால் நரகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை எவ்வளவு கஷ்டமானது, சிரமமானது, அதை கவனித்து பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தீனை இந்த துன்யாவிலே பேணும்போது ஏற்படக்கூடிய சிரமம் சிரமமே இல்லை. இதைத்தான் இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னுல் கையும் ரஹிமஹுமுல்லா மிக அழகாக நமக்கு விவரிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை சிரமமானது. எதை கவனித்து என்றால், மறுமையில் ஒரு மனிதன்
அடையக்கூடிய அந்த சொர்க்க இன்பத்தை கவனித்து பார்க்கும் பொழுது இந்த சிரமம் ஒன்றுமே கிடையாது. இதை பேணவில்லை என்றால் மறுமையிலே ஒரு மனிதன் அடையக்கூடிய நரகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த அல்லாஹுடைய மார்க்கத்தின் சிரமங்கள் ஒன்றுமே கிடையாது. இப்போ அல்லாஹுடைய மார்க்கம் லேசு என்பதற்கு இதுதான் அர்த்தமே தவிர, அல்லாஹுடைய கட்டளைகளையும் தடைகளையும் சட்டங்களையும் உடைத்துவிட்டு தான் தோண்டித்தனமாக விருப்பத்திற்கு ஏற்ப மார்க்கத்தில் சலுகைகளை உண்டு பண்ணி கொள்வதை லேசு என்று சிலர் விளங்கி இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. சொல்றது புரிஞ்சா? மார்க்கம் லேசு என்பதற்கு என்ன அர்த்தம்? இதை நீங்கள் பேணினால் மறுமையின் பேராபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள், இதை நீங்கள் பேணினால் சொர்க்கம் கொடுக்கப்படுவீர்கள். அப்போ அதை கவனித்து பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய இந்த கட்டளைகள் நமக்கு மிகவும் எளிதானவை, இனிமையானவை, நமக்கு நன்மை தரக்கூடியவை. அப்போ அந்த அடிப்படையில் தான் நேற்று படித்த பாடங்களில் ஒரு ஆண் ஒரு பெண் தனியாக இருக்கும்போது அவளது வீட்டுக்குள் செல்லக்கூடாது, மகரமாக இருந்தாலே தவிர. ஒரு பெண் அந்நிய ஆண்களிடத்திலே அந்த தனிமையில் செல்லக்கூடாது, அல்லது தான் தனிமையாக இருக்கும் பொழுது அவர்களை வீட்டுக்குள் வருவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது, அவர்கள் மகரமாக இருந்தாலே தவிர என்ற விஷயங்களை கொஞ்சம் அழுத்தமாகவும் பல ஹதீஸுகளிலும் பார்த்தோம். அதே நேரத்திலே சில சூழ்நிலைகளிலே பெண்களுக்கான சில நிர்பந்தங்கள் ஏற்படும் பொழுது ஆண்களை சந்தித்தாக வேண்டிய கட்டாயத்திற்கும் அவர்கள் வந்து விடுகின்றார்கள். அப்போ எங்கே அல்லாஹுடைய மார்க்கத்தில் கண்டிப்பான சில கட்டளைகளும் இருக்கின்றனவோ அந்த இடத்தில் மனிதனுடைய தேவைகளுக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா சில சலுகைகளையும் கொடுத்திருப்பான். எப்படி கண்டிப்பாக உதவு செய்துதான் தொழுதாக வேண்டும், அதே நேரத்தில் உடல் சுகமில்லை என்றால் தயமம் செய்து கொள்ளலாம், தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமம் செய்து கொள்ளலாம், இது போன்ற சலுகைகள் மார்க்கத்தில் இருப்பதை போன்று நின்றுதான் தொழ வேண்டும், முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழுது கொள்ளலாம், அதற்கும் முடியவில்லை என்றால் படுத்து தொழுது கொள்ளலாம். அந்த மாதிரி தான் இந்த ஒரு சட்டத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். அப்படி பெண்களுக்கு ஆண்களிடத்தில் ஏதாவது ஒரு அடிப்படை தேவை இருக்குமேயானால் அந்த தேவையின் சமயத்திலே பெண்கள் ஆண்களை சந்திக்கலாம், ஆனால் தனிமையில் அல்ல, தன்னோடு மற்ற பெண்கள் இருக்கும் பொழுது அல்லது பொது இடங்களிலே. பொது இடங்கள் என்று சொன்னால் மூடப்பட்ட அறை அல்ல, ஒரு பொதுவான பாதையோ அல்லது பொதுவான சபையோ, அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பெண் ஒரு ஆணிடத்திலே தனது கேள்விகளை கேட்கலாம். சில நேரங்களில் மார்க்க அறிஞர்களிடத்தில், சில நேரத்தில் நீதிபதிகளிடத்தில் பேச வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படலாம், சில நேரங்களில் மருத்துவர்களிடத்தில் பேச வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படலாம், சில நேரங்களில் காவல்துறை அந்த மாதிரி சிஐடி டிபார்ட்மெண்ட் அங்கே பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் தூரத்திலிருந்து பலர் நம்மை பார்ப்பதை போன்று இருக்குமே ஆனால் அப்போ அந்த மாதிரி தனிமை அனுமதிக்கப்பட்டது. அதாவது நம்ம பேசுறது அவங்க கேட்க மாட்டாங்க தூரத்தில் இருக்கிறவங்க, ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அங்கே தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பில்லை, ஏனென்றால் பிறர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வருகிறார்கள். இந்த ஹதீஸை சஹாபி அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். காதிமு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஅத் இம்ரஅத்துன் மினல் அன்சாரி இல நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி இடத்திலே அன்சாரி பெண்மணி ஒருத்தி வந்தாள். ஃபஹலா பிஹா, நபியை அழைத்து கொண்டு தனியாக சென்று விட்டாள். அப்போ ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததே தூரத்திலிருந்து கேட்குறாங்க. கடைசி பேச்சு முடிகிறது தெரிஞ்ச உடனே கிட்டக்க போகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சை கேட்கிறார்கள். ஃபகால வல்லாஹி இன்ன குன்ன ல அஹப்பு நாஸி இலைய, அந்த அன்சாரி பெண்களை பற்றி சொல்கிறார்கள். அன்சாரி பெண்களே, மக்களிலே எனக்கு நீங்கள் மிகவும் விருப்பமானவர்கள். முஸ்லீமுடைய அறிவிப்பில் வரும் பொழுது அந்நம்ரஅத்தன் கான ஃபி அக்லிஹா ஷைஉன், மதீனாவிலே ஒரு அன்சாரி பெண் இருந்தார்கள், அவர்களுடைய அறிவு புத்தி அவ்வளவு நிதானமானதாக இல்லை. அப்போ சில பெண்கள் இருப்பாங்க ரொம்ப வெகுளியாக இருப்பாங்க, அல்லது வந்து அவங்களுக்கு என்ன செய்கிறோம், பழக்க வழக்கம் எப்படி பேசணும் வைக்கணும் இதெல்லாம் தெரியாது, ரொம்ப அப்பாவித்தனமாக இருப்பாங்க. அதே போல் வந்து வயசு கூடியிருக்கும், ஆனால் சிறு பிள்ளைத்தனமாக இருப்பாங்க. ஸோ இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அழைத்து சென்றது இப்படி ஒரு பெண்மணி என்பதாகவும் அனசுடைய அறிவிப்பிலே வருகிறது. அப்போ ரெண்டும் வேறு வேறு சம்பவமா அல்லது ரெண்டும் ஒரே சம்பவமா, எப்படி இருந்தாலும் சரி
அப்போ இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அதில் என்ன சொல்கிறார்கள் அந்த பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு உங்களிடத்தில் ஒரு வேலை இருக்கிறது, எனக்கு நீங்கள் அதை நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பணிவை பாருங்க, யா உம்மு ஃபுலான், இன்னாரின் தாயே, உந்துரி ஐயஸுக கிஷித்தி, எந்த தெருவில் வந்து உன் வேலையை நான் செஞ்சு தரணும், என்னை கூட்டிட்டு போ, நாங்கள் செஞ்சு தரேங்கிறாங்க. அப்போ இங்கேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையை சொல்லலை. எங்கே சொல்கிறாங்க, சிக்கக் என்று சொன்னால் மக்கள் அதிகமாக நடந்து போகக்கூடிய பாதைக்கு சிக்கத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ பொது இடங்களில் இப்போ போகிறீங்க, ஒரு பெண்மணி ரோட்டில் அவங்களுடைய சாமானை தூக்கணும்னு சொல்கிறாங்க, அல்லது அவங்களுடைய காருக்கு எதுவும் ஆயிடுச்சு, அல்லது அவங்களுக்கு ஏதாவது தேவை, அந்த மாதிரி ஒரு பொது இடத்துல நின்று ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசுவது ஏதாவது தேவை இருக்குமானால் அது தப்பா என்று கேட்டால் அதுக்கு தப்பு கிடையாது, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்பதை தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இங்கே சொல்கிறாங்க. அப்போ எது தப்பு, இருவரும் மக்களின் பார்வையிலிருந்து தனித்து விடுவது, அறையிலேயோ அல்லது வேறு தனி இடங்களிலேயோ மக்கள் பார்க்காத ஒரு இடத்திலே தனித்திருப்பதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடுக்கின்றார்களே தவிர, இந்த மாதிரி பொது இடங்களில் இருக்கும் பொழுது ஏதாவது நிர்பந்தங்கள், அந்த நிர்பந்தங்களின் அடிப்படையில் ஒரு பெண் ஒரு ஆணிடத்தில் பேசுறதுல தப்பு கிடையாது. நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ சில மார்க்க சட்டங்கள், அவங்களுக்குன்னு தனிப்பட்ட சட்டங்களை கேட்கலாம், அதை மற்றவங்க கேட்கறது வந்து அவங்க விரும்பாமல் இருக்கலாம், அல்லது மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க, தன்னுடைய பையனையோ மற்றவங்களையோ கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்கள அதே ரூமில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஏதாவது தனிப்பட்ட விஷயங்களை கேட்கணும்னு விரும்புகிறாங்க, தங்களுடைய உடல் சம்பந்தப்பட்டதை கேட்கலாம். ஆனால் எதை மார்க்கம் தடுக்கிறது, இருவரும் மக்களின் பார்வையிலிருந்து மறைந்து விடுவதை மார்க்கம் தடுக்கிறது. அதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதுபோக ஒவ்வொருத்தங்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த நிர்பந்தங்களின் அடிப்படையில் மக்களின் பார்வையிலிருந்து மறையாமல் பேசுவதை மார்க்கம் தடுக்கவில்லை. புரியுதுங்களா அவர்களுக்கு? அடுத்து பாபு மா யுக்ரஹு மின் தர்பின் நிசா. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவசியமான பாடம், பெண்களை அடிக்கலாமா அப்படின்னு ஒரு பாடம், சரியா? அப்போ மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், முதல்ல அடிக்கலாங்குது, அப்புறம் அடிக்க வேணாங்குது. அல்லாஹ்வுடைய வசனத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இங்கே பதிவு செய்கிறாங்க. அப்போ பதிவு செய்யும் பொழுது இமாம் புகாரி பாடத்துக்கு என்ன தலைப்பு போடுறாங்க, பெண்களை அடிப்பது வெறுக்கப்பட்ட செயல். உங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அப்பா இமாம் புகாரிக்கு துவா செய்வோன்னு சொல்லி. ஆனால் படித்தா தானே நம்ம ஊர் ஆண்கள், அவங்க தான் படிக்க மாட்டேன்னு ஒத்தக்கால நிற்கிறாங்களே, மார்க்கத்தை படிக்க மாட்டோம், இருக்கிற குப்பை மண்ணாங்கட்டி கழுச்சடை எல்லாத்தையும் படிப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம். புரியுதுங்களா? அல்லாஹ் தான் போதுமானோம். அப்போ பாபு மா யுக்ரஹு மின் தர்பின் நிசா. அப்போ இமாம் புகாரி என்ன தலைப்பு சொல்கிறாங்க, பெண்களை அடிக்கிறது வெறுக்கப்பட்ட ஒரு செயலுங்க, மக்ருஹான ஒரு செயல், அது வந்து ஒரு சிறந்த செயல் அல்ல. அப்போ ரசூலுல்லாஹியை பற்றி அன்னை ஆயிஷா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது மனைவிமார்களில் யாரையும் அடித்ததில்லை, பணியாளரையும் அடித்ததில்லை. மேலும் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிலே சிறந்தவர்கள் உங்கள் மனைவியரிடத்திலே சிறந்தவர்னு சொல்லி. அப்போ அடிக்கிற புருஷனை யாராவது சிறந்த புருஷன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த நீதம் இருக்குதே, அதில் அல்லாஹு தஆலா ஒரு சட்டத்தை வச்சிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன், ரொம்ப மென்மையானவங்க, ரஃபீகுன் கரீமுன் அசீசுன் ரஹீமுன் வதூத். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தீனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறும் மென்மையை மட்டும் அவன் பார்ப்பானா? பார்க்க முடியாது. சில நேரங்களில் சில கண்டிப்பும் அவசியம். அப்போ அந்த மாதிரி இடத்துல அடிப்பதற்கு அல்லாஹ் அனுமதி தருகிறான். அதைத்தான் இமாம் புகாரி முதல்ல கொண்டு வந்துடுறாங்க. அடிக்கிறது வெறுக்கப்பட்டதுங்கிறாங்க, ஆனால் முதல்ல கொண்டு வர ஆதாரம் எதுக்கு கொண்டு வராங்க? அடிக்கணுங்கிறதுக்கு கொண்டு வராங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அடிக்கணும் தான், தேவைக்கு அடிக்கணும், எங்கே அடிக்கணும் அதையும் பின்னாடி விளக்கம் சொல்லுவாங்க. அந்த ஆயத்திலேயே அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் அது எப்படி அடிக்கணும். ஏன்னா இந்த ஆயத்தை வைத்து கொண்டு பெல்ட்டை கழட்டுறவங்கலாம் இருக்கிறாங்க, அதாவது தனக்கு தேவைன்னா மட்டும் குரான் ஆயத்தெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருங்க, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆண்கள்லேயும் சரி பெண்கள்லேயும் சரி, நான் பொதுவாக சொல்கிறேன், எங் ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க நஃப்ஸுக்கு தேவையான சட்டங்களை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது எப்படியோ படித்தோ அல்லது ஏதாவது எங்கேயாவது கேட்டோ. என்ன எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது, நிறைய உதாரணங்கள் இருக்குது, இப்போ நம்ம சொல்லலை. அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மனசு நெருடல் இருக்கலாம், என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் வந்து அல்லாஹுத்தில் ஒரு பெரிய நன்மையை வச்சுருக்கிறோம். இப்போ பாருங்கள், அப்போ அந்த அடிக்கலாங்கிற அந்த ஆயத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிட்டு
அவங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், தலைப்பு என்ன தலைப்பு கொண்டு வராங்க, அடிக்கிறது வெறுக்கப்பட்டதுன்னு தலைப்பு கொண்டு வராங்க. அப்போ அந்த ஆயத்தில் அடியுங்கள்னு வந்திருக்கிற வசனத்தை வச்சுக்கிட்டு யாரும் பெல்ட்டை கழட்டிடாதீங்க, அல்லது ஆட்டு மாட்டை அடிக்கிற மாதிரி சாட்டையை கழட்டிடாதீங்க செய்கிறாங்க. சில பேர் காயப்படும்படி அடிச்சிடுறாங்க, மொட்டுத்தனமாக அடிச்சிடுறாங்க, மூஞ்சு முறையை பேத்துடுறாங்க, பலவிதமான தவறுகள் நடக்குது. அப்போ அதுக்கு தான் அவங்க வந்து விளக்கம் சொல்கிறாங்க, இமாம் புகாரி குர்ஆனில் இருக்குங்க அடிக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் நினைக்கிற அடி கிடையாது. அது என்ன அடி, அது கீழே பாருங்கள், வதர்பன் கைர முபர்ரஹின், இதற்கு பாருங்கள், காயம் ஏற்படாமல் அடிக்க வேண்டும், அடித்தா வலிக்கக்கூடாது, அப்படி அடிக்கணும், புரியுதா? தழும்பு இருக்கக்கூடாது, எலும்புகள் உடையக்கூடாது, நரம்புகள் சுழுக்கு உழுவக்கூடாது. கழுத்தை பிடிச்சி ஒரே திருப்பாக திருப்பிடுறது, மூக்கை பிடிச்சி ஒரே குத்தா குத்திடுறது, காதை பிடிச்சி ஒரே திருவாக திருவிடும், இப்படி இருக்கிற காது இந்த பக்கமாக மாறி போயிடும். என்ன அல்லது அடிக்கிற அடியில் காதே கேட்காம போயிடும் ரெண்டு நாளைக்கு. அதுவும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ஹதீஸுகளை வருது, நீங்கள் உங்களது மனைவியை பழித்து பேசாதீர்கள், அவர்களை அடிப்பதாக இருந்தாலும் கூட கன்னத்தில் அறையாதீர்கள். பொதுவாகவே கன்னத்தில் அறையக்கூடாது. இன்றைக்கு அறியாத ஜாஹில் கணவன்மார்களோ அல்லது மற்றவங்களோ எதுக்கு எடுத்தாலும் சாதாரணமாக அடிக்கிறதே செவில் பார்த்து அறைய வேண்டியது, சொல்கிறதே செவிலில் அரைஞ்சிருவேன்னு சொல்ல வேண்டியது, பொடரியில் போட்டனா ஒரு போடுங்க வேண்டியது, கன்னத்தில் விட்டனா ஒரு அறன்னு சொல்ல வேண்டியது, எல்லாம் முட்டாள்தனமான வார்த்தை. மார்க்கம் என்ன சொல்லுது, ஒரு மிஸ்வாக்கு குச்சியை வச்சுக்கங்கன்னு சொல்லுது. என்ன அடிக்க, எப்படி அடிக்கணுமா, ஒரு மிஸ்வாக்கு குச்சியை வச்சுக்கிட்டு கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லி இப்படி அடிக்கணுமா, எப்படி இருக்கும், மிஸ்வாக்கு குச்சி ப்ரஷ் மாதிரி. இதுதான் மார்க்கம் சொல்கிற அடி. அப்போ வெறும் குர்ஆன் ஆயத்தை வந்து அடிங்கிறத எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ரொம்ப பேர் பெல்ட்டையும் சாட்டையும் ஷூவையும் கலட்டுறாங்களே, இது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள கலாச்சாரம் அல்ல. அப்போ அந்த வசனத்தில் நிறைய விளக்கம் இருக்குது. சூரா அன்னிசாவுடைய 34வது வசனம் கண்டிப்பாக நீங்கள் 34, 35 படிக்க வேண்டிய வசனங்களில், பெண்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய வசனங்களில் முக்கியமான வசனங்கள். அப்போ அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன்னிசா. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த கவ்வாமூன் என்பதற்கு சொல்லும் பொழுது, ஆண்கள் பெண்களுக்குரிய அரசர்கள் மன்னர்கள்னு சொல்கிறாங்க. கவ்வாமூன் என்றால் நிர்வாகிகள், அதாவது எப்படி ஒரு மன்னர் மக்களை ஆட்சி செய்கிறாரோ அதே போல் ஒரு கணவர் தனது மனைவியை ஆட்சி செய்கிறார். எப்படி மக்கள் தனது மன்னர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுமோ அந்த மாதிரி ஒரு மனைவி தனது கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். கவ்வாமூன் அலா நிஸா, ஏன் அல்லாஹ் அப்படி ஆக்கியிருக்கிறான், பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅதி, சிலரை சிலரை விட அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். அப்போ பொருளை சம்பாதிப்பது, அதற்காக சிரமப்படுவது, கஷ்டப்படுறது, உழைக்கிறது, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அண்ணனுடைய குடும்பம் தம்பி குடும்பம் ஏழைகள் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து பராமரிக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்கிறது, ஆண்களுக்கு இருக்கின்றது. அப்போ அதனால தான் ஆண்களை பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அப்போ இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம், என்ன தெரிஞ்சுக்கலாம், யாருடைய சம்பாத்தியத்தில் யார் வாழணும், கணவருடைய சம்பாத்தியத்தில் பெண் வாழ்வது தான் கண்ணியமே தவிர, பெண்ணுடைய சம்பாத்தியத்தில் ஒரு ஆண் வாழ்வதோ அல்லது பெண்ணுடைய செல்வத்தை கொண்டு தான் வந்து பயன்பெற்று அதில் குடும்பம் நடத்துகிறதோ அது ஒரு ஆணுக்கு சிறந்ததல்ல. ஆனால் ஒரு பெண்ணுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்குறான், அந்த செல்வத்தை அந்த பெண்ணு தன்னுடைய கணவனுடைய மார்க்க பணிகளுக்காக வேண்டி தாராளமாக கொட்டி கொடுக்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அது சிறந்த குணம். அதுவும் எதுக்காக வேண்டி, அந்த கணவர் தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்கு பயன்படுத்துறதல்ல, எதுக்காக வேண்டி பயன்படுத்துகிறாரு, மார்க்க விஷயங்களுக்காக வேண்டி. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஹதீஜாவுடைய செல்வத்தை தீனுக்கு பயன்படுத்தினாங்களோ, தனக்கு பயன்படுத்தினாங்களா, ஹதீஜாவுடைய செல்வத்தை வச்சு அவங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாங்களா, அவங்க ஆடம்பர வாழ்க்கை வாழலை, மாறாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு செலவு பண்ணாங்க.